அனைவருக்கும் வணக்கம். இது முத்துசெல்வம் வானியில் அறிக்கை. சரியாக காலை வானியில் அறிக்கையாக 10 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எவ்வளோ மழை இருக்கும், அதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்கும்னு நம்ம ஒரு 2:59 வீடியோவாக பதிவு செஞ்சுருந்தேன். இந்த நிலையில் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 59 வானியில் அறிக்கை. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இன்றைக்கு எந்தெந்த அளவுக்கு மழை இருக்கும் என்பதை தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இதுவரை முத்துசெல்வம் மதர்மணி யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த பின்னர் கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான கையை வைத்து பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். தமிழகத்தில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும். சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சில மணி நேரங்களில் அதிக கனமழையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை மற்றும் தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி வரை பரவலாக மழை கிடைக்கும். மேலும் மத்திய உள் மாவட்டங்களிலும் கர்நாடக எல்லையோரப் பகுதியிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. வட தமிழக மாவட்டங்களிலும் அப்பப்போது விட்டுவிட்டு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி குளிரலை வருகின்ற காரணத்தினால சில மாவட்டங்களில், சென்னை உட்பட திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு பெரிய அளவிற்கு மழை இருக்காது. சில மணி நேரங்களில் லேசான மழை, நினைக்க மழை, மிதமான மழை, கனமழை வரை மட்டுமே இருக்கும். அந்த நான்காம் தேதிக்கு பின்னர் மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அதிகான மழை எதிர்பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மதிய வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம்.